வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம ஒரு வாட்டர் ஹீட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடிசின்னு ஒரு பேப்பர் வரும். ஸோ அந்த பேப்பரில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கலை பற்றி படிப்பீங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டையுமே படிப்பீங்க. எதுக்காக நமக்கு வந்து மெக்கானிக்கல் படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு எலக்ட்ரிக்கல் தேவை அப்படின்றது நிறைய பேர் கேள்வியை தான் கேட்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறப்ப சாதாரண சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக மெக்கானிக்கல் படிக்கிற பசங்களுக்கு தேவை. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஒரு ஹோம் அப்ளையன்ஸை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம எப்படி சரி பண்ணலாம். அதை என்னை பொறுத்தளவு மெக்கானிக்கல் படிக்கிற பையன் எல்லா ஃபீல்டுலேயுமே நாலேஜாக இருக்கணும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல்ஸ் எல்லா ஃபீல்டுமே உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சுருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது எங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஹீட்டர் தான். இது ஃபஸ்ட்டு எப்படி ஹீட்டர் வந்து எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு வந்து கரண்ட்டை பற்றி தெரியும், ஏசி கரண்ட்டுன்னு இருக்குது, டிசி கரண்ட்டுன்னு இருக்குது. ஸோ கரண்ட்டில் வந்து ரெண்டு கரண்ட் இருக்குது, ஏசி கரண்ட் டிசி கரண்ட்டுன்னு இருக்குது. ஏசி கரண்ட்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் சப்ஜெக்டில் ட்ரீப்பாக படிப்பீங்க. இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டில் தான் வேலை செய்யுது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வரும். ஏசி கரண்ட்னா பார்த்தீங்கன்னா, ஏசி கரண்ட்னா பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்லேருந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 220 ஒரு 240-260 அந்த ரேஞ்சில் வரும். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு போர்ட் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கரண்ட் வரும், இன்னொன்று நியூட்ரல் வரும், இன்னொன்று எர்த்து. ஸோ வாட்டர் ஹீட்டரில் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ரெட் கலரில் இருக்க பார்த்தீங்களா, இதுதான் ஃபேஸு. இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது நியூட்ரலு. இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எர்த்து. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு காப்பரில் செஞ்சுருப்பாங்க. இது ஃபுல்லாகவே காப்பர் தான். இது பார்த்திங்கன்னா இதோட உண்மையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காப்பர். காப்பரில் மேலே ரெண்டு போல்ட் இருக்கும், மேலே ஒரு போல்ட்டு, இங்கிட்ட ஒரு போல்ட் இருக்கும். இது துருப்பிடிச்சிருச்சு. இதை லூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வயரை வந்து இதில் மாட்டிட்டு, அதே மாதிரி இந்த வயரை இதில் மாட்டிட்டு, இதுதான் வந்து நம்ம இந்த செட்டப் இருக்குது பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் ஹோல்டருக்குள்ளே இந்த இதாக இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் பார்க்குறது. இது பின்னாடி நம்ம அந்த ஹீட்டரில் பயன்படுத்துகிற அந்த வாளியில் மாட்டுறது. ஸோ இவ்வளோ தான் ஒரு ஹீட்டரில் இவ்வளோ தான் இருக்கும். நானுமே படிக்கிற காலங்களில் ஹீட்டர்னால் பயங்கரமாக இருக்கும், உள்ள என்னென்னமோ சர்க்கியூட்லாம் இருக்கும் நானே நினச்சிக்கிருந்தேன். ஆனால் ஒன்றுமே இல்லை, மூணு வயர் தான் போகும். மூணு வயரில் ஒரு காப்பர் கம்பி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டருந்து ஒரு கம்பி ஸ்டார்ட் ஆகி இங்கிட்டு ஒரு கம்பி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கரண்ட் வரும், இதில் நியூட்ரல் வரும். ரெண்டுமே வரப்போ என்ன நடக்கும்னா இந்த கம்பி வந்து சூடாகும். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா மின்னாற்றல் வந்து வெப்பாற்றலில் மாற்றப்படுது. இதாக இவ்வளோ தான் நடக்குது. இந்த எர்த்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒருவேளை இதில் ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் வந்துச்சுன்னா அந்த லீக்கேஜ் கரண்ட்டை டைரெக்டாக வந்து கிரவுண்டில் வந்து சப்ளை பண்ணி விட்றோம். அப்போ வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சாக அடிக்காது. இவ்வளோ தான் இதில் வந்து மெக்கானிசமே. இப்போ பாருங்கள் இது எப்படி ஒரு புது வாட்டர் ஹீட்டர் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு புது வாட்டர் ஹீட்ரு, கிராம்ப்டன் கம்பெனி, நல்ல சூப்பர் கம்பெனி. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் கணக்கில் தான் வந்து அதை குறிப்பிடுவாங்க. 1000 வாட்ஸ் ஹீட்ரு, 2000 வாட்ஸ் ஹீட்ரு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இது அருமையான கம்பெனி. இது இப்போ நாங்கள் இதில் காமிச்சேன் பார்த்தீங்களா, இதுதான் இதுக்குள்ளேயுமே இருக்கும். உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது எதுக்காக வந்து வீடியோனா வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு எலக்ட்ரானிக்லைஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ல ஒரு ப்ராப்ளம் வீட்டில் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அது பயன்படும். இன்னொன்று கம்பெனி சைடு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னொன்று தனியாக நல்லா கவனிப்பாங்க. பரவாயில்ல, அந்த பையனுக்கு இந்த விஷயமே தெரியுதான்ட்டு. இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு மிஷின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலக்ட்ரிக்கல் படித்தேன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நீங்களே ஒரு மிஷின்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட போதும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும், புதுசு இப்படி தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா காப்பர் தான். இதில் பார்த்தீங்கன்னா கோட்டிங் வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் இதில் என்ன போட்டிருக்கோம்னா வாட்டர் லெவல் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1000 வாட்ஸு. ஸோ 230 வோல்ட் ஏசி கரண்ட் போகும். ஹெட்ஸில் சொன்னால் 50 ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க. மெயினாக மூணு இது சொல்லுவாங்க, ஒன்று வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வோல்டேஜ் சொல்லுவாங்க, இல்லை ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது இதே மெக்கானிசம் தான். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டு மட்டும் வச்சுருக்காங்க.
ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் கிடையாது. இதில் ஒரு லைட் மட்டும் இருக்குது. ஸோ அதை நம்ம சுவிட்சை போகிறப்ப அந்த லைட்டு வந்து நமக்கு வந்து ஆன் ஆகி இங்கேருந்து பவர் சப்ளை இது வழியாக வந்து தண்ணியை வந்து சூடுபடுத்தும். அவ்வளோதான் இதில் சேமே. இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதிகபட்சம் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இந்த வயர் வந்து ஹீட் ஆகும், பயங்கரமாக இந்த இடத்துல ஹீட் ஆகும். ஏன்னா வந்து ஹீட்டு இங்கே தான் நமக்கு ஏற்படும். ஸோ அந்த ஹீட் என்ன செய்யும்னா இது வழியாக வந்து இந்த பிளாஸ்டிக் இது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வழியாக என்ன செய்யும், இது பிளாஸ்டிக் கிடையாது வேறு ஒரு மெட்டீரியல் தான். இது பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக்கோடு சேர்ந்த வேறு ஒரு கலவை. ஸோ இது வழியாக வந்து இந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேனா வரும். ஸோ அப்போ என்ன அதிகபட்சம் இந்த இதில் என்ன ஃபெயிலியர் ஆகும்னா வயர் தான் மெல்ட் ஆகும். ஒன்று இந்த இடத்துல வயர் மெல்ட் ஆகும், இல்லைனா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வயர் மெல்ட் ஆகும், இந்த ஜாயிண்ட் வயர் மெல்ட் ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ இவ்வளோ தான் இதில் ப்ராப்ளமே வரும், மற்றபடி இதில் எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு வாங்க இந்த இந்த வாட்டர் இந்த ஹீட்டர் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவ்வளோ தான் இதில் இருக்கும். ஆனால் இது வேலை செய்யும் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படி கீழே வச்சுக்கிறேன், இதை டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த பவர் பவர் இதில் தான் போடணும், இந்த இந்த பாயிண்ட்லாம் போடணும், சாதா ப்ளக்கில் போட்டக்கூடாது. பவர் ஆம்ஸ் அதிகமாக சுவிட்சில் தான் போடணும். போட்டுனா வயர் இதுன்னு டச் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். சேஃப்டி எடுத்து விட்டுக்கோங்க. டச் ஆகலை, நியூட்ரல் நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. சுவிட்சியை போட்டேன், மெதுவாக ஹீட் ஆகும். லேசாக புகை வருது. உங்களுக்கு இப்போ வாட்டரில் வச்சு காட்டுறேன். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், போது ஆஃப் பண்ணிடலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு சூடாயிருச்சு. ஸோ ஹீட் ஆயிருக்கு. பாருங்கள் பவர் சப்ளை எடுத்துங்களா. ஸோ அந்த சுவிட்சு வேலை செய்யலை, ஹீட் ஆயிருச்சு. ஸோ இவ்வளோதான் சிம்பிள் மெக்கானிசம் தான், இப்படி தான் ஹீட்ரு வேலை செய்யுது. ஸோ நீங்களும் சேஃப்டியாக ஏதாவது சர்வீஸ் பண்ணணுமோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த வீடியோனா பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருக்குன்னா. இப்போ அந்த சுவிட்சில் நான் போட்டேன், ஹீட் ஆகலை. சுவிட்சை மாற்றி போட்டு பார்த்தேன், இந்த சுவிட்சில் போட்டேன், ஹீட் ஆயிடுச்சு, அதில் பவர் சப்ளை வரலை. ஸோ இப்போ 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 பார்த்தீங்களா ஏதோ ப்ராப்ளம்ட்டு. உடனே நான் என்ன பண்ணேன், டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறப்ப ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களே உங்கள் மைண்டில் செய்ய முடியாதே மட்டும் செய்யுங்க, செய்ய முடியலைனா நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஹையர் அத்தட்டை கொண்டுட்டு போங்க. ஓகேயா, ரொம்ப நன்றியா, தேங்க்யூயா.